வணக்கம். கார்த்திக் கிச்சன் மூலம் நான் உங்கள் வீரபாண்டியன் பேசுகிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாட்டுக்கோழியை வைத்து ஒரு சூப்பரான ஒரு மூலிகை குழம்புங்க. என்னங்க இது, நாட்டுக்கோழியை வச்சு எப்படிங்க சூப்பரான மூலிகை குழம்புன்னு சொல்கிறீங்க? எப்படிங்க வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இது வந்து சடகுப்பைங்க, சடகுப்பை. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இந்த குச்சி மாதிரி இருக்கிறது வந்து கண்டத்திப்பிலி குச்சி. இது மிளகு, சடகுப்பைங்க. இது வந்து பூண்டு, பெருங்காயம். பாருங்கள் இதோட பலன் பார்த்திங்கனாக்கா, இந்த கண்டத்திப்பிலி குச்சி, சடகுப்பை, இது பார்த்திங்கனாக்கா உடம்பில் ஏற்படக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றும், சளி, உடம்பு வலி இந்த மாதிரி உள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான மருந்து. இதெல்லாம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கனாக்கா தூதுவளைங்க, இந்த தூதுவளையும் இதில் சேர்க்குறோம், தூதுவளை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா பிரண்டைங்க, பிரண்டை வந்து இந்தமாரி ரொம்ப பிஞ்சியாக எடுத்துக்கணும். இந்தமாரி ரொம்ப கொழுந்தாக இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நார் இருக்குது, இது எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மணிங்க, குப்பை மணி அனைவருக்கும் தெரியும். இதை பார்த்திங்கன்னா நொச்சிங்க, நொச்சி பார்த்திங்கனாக்கா மூக்கில் மூக்கு அடைப்பு ஏற்பட்டு மூக்கில் சளியாக ஊற்றுது பார்த்திங்களா, இதை கசக்கி லைட்டாக மூக்கில் வச்சு இழுத்தாலே போதும், அவ்வளோ சளி எல்லாம் இருந்துச்சுன்னா அறுத்துக்கிட்டு வெளில வந்துடும். அந்தமாரி பவர் உள்ளது நொச்சிக்கு. இது பார்த்திங்கனாக்கா பாருங்கள் முடக்கரைத்தான், முடக்கத்தை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய முடக்கத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த முடக்கரைத்தான். இதுக்கு பேர் வந்து முடக்கரைத்தான் தான் பேர். பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பொடுதலைங்க, நம்ம பொடுதலை வந்து நம்ம நீரோட்டமாக உள்ள வாய்க்கால் வரப்பு இந்த தண்ணி பகுதியில் உள்ளவங்களில் தன்னாலேயே வளர்ந்து நல்லா படரக்கூடிய தன்மை கொண்டது இந்த பொடுதலைக்கு உண்டு. இந்த பொடுதலை பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பாருங்கள் அதை எப்படி துவையல் அரைக்கிறதுங்கிறத பார்த்திங்கன்னா வர தெரியும். சாதாரணமாக நிறைய மக்கள் வந்து இதை வந்து பொடுதலை வந்து தேனுக்கு, தலையில் ஏற்படக்கூடிய பொடுகுக்கு, அதுக்காக தான் அரைச்சி தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி இது பண்ணோம்னா வயிறு உப்புசம், வயிறு எந்த நேரமும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அந்தமாரி ஒரு பிரச்சனை அந்தமாரி உள்ளவங்களுக்கு இது கொடுத்தோம்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பாருங்கள் இதுக்கு பாருங்கள் உத்தாமணி இலைங்க, இது உத்தாமணி இலைங்கிறத பாருங்கள், இதாங்க உத்தாமணி இலை. இந்த உத்தாமணி இலையும் இதில் சேர்க்குறோம். இது சாதாரணமாக அது வந்து பார்த்திங்கனாக்கா வேலியில் படரக்கூடியது. இது வந்து இதை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, வேலி பருத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு. இது இலை வடிவத்தை பார்த்திங்கன்னா நம்ம இதய வடிவிலான ஒரு தோற்றம் தான் இருக்கும் அதுக்கு, இந்த வேலி பருத்திக்கு. இந்த வேலி பருத்தி இந்த உத்தாமணி இலைங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது இது. பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா சங்கலைங்க, இந்த சங்கலை வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரு, இது எங்கள் பக்கத்தில் கிடைக்கிது. இது சங்கலைங்க, சங்கலை தினமும் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா உடம்பு வந்து வெங்கலம்பாங்க. இந்த சங்கலைக்கு இன்னொரு பேரும் உண்டு, முச்சங்கன், சங்கலை, சங்கமுள் செடி அப்படின்ட்டு நிறைய பெயர்கள் உண்டு. இது பாருங்கள் இது பார்த்திங்கனாக்கா மூக்கரட்டை வேறுங்க, மூக்கிரட்டை. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஒரு மூக்கரட்டை கீரையில் கூட்டு போட்டிருந்தேன், அந்த கூழ் அந்த கீரையோட வேறு தான் இந்த பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி ஒரு கிழங்கு வடிவத்தில் இருக்கும் அந்த வேறு, இது தான் இதுலேயும் சேர்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடாதொடங்க, ஆடாதொடை பார்த்திங்கனாக்கா ஆடாதொடை பயன்படுத்தி எல்லாருக்குமே நல்லா விவரமாக தெரியும். இந்த ஆடாதொடையும் இதில் சேர்க்குறோம். ஆடாதொடை வந்து கொழுந்தாதாங்க சேர்த்துக்கணும், ரொம்ப இலையாக இருக்கணும், முத்தின இலையாக சேர்க்கக்கூடாது. இலை இந்த வெளிர் பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, இந்தமாரி பச்சையாக உள்ள இலையை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். பெருங்காயமும் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலைகள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இப்போ எல்லாத்தையும் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். வதக்கலைன்னா இந்த பச்சை வாசனை இருக்கும், சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாகப்படும். நல்லா வந்து வதக்கிக்கணும். நான் இப்போ இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான ரெண்டு தக்காளி, புளி தேவையான அளவு குழம்புத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தேவையான உப்பு போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி நல்லா
வதங்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததாச்சு, இதை தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். பார்த்துங்க பாருங்கள், கோழி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி, சின்ன கோழி தான் அது, கோழி சுத்தம் பண்ணி எடுத்துருந்தாச்சு. இதுமாரி துண்டு கட் பண்ணி சுத்தம் பண்ணி வந்து அடுத்து குழம்பு வைக்க வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழி சுத்தம் பண்ணி துண்டு பண்ணி எடுத்துருந்தாச்சு. அதோட மட்டும் இல்லாமல் இலையும் இந்த மாதிரி நைஸாக வதக்கி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புளி தண்ணி ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது. இது வந்து எல்லாமே அரைச்சாச்சு. இது வந்து தாளிக்கக்கூடாது, தாளிக்காமல் புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு புளியை காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து தக்காளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியும் அரைச்சாச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்கிற இலைகளோட விழுது இந்த சாஞ்சு பார்த்தீங்களா, தண்ணி எப்படி எவ்வளோ அழகாக அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா. இந்த பசுமை மாறாமல் இருக்குது பாருங்கள், பச்சை மாறாமல் நல்லா சுத்தமாக அரைச்சி, இதெல்லாம் ரொம்ப மெடிசன் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா கரைச்சிக்க வேண்டியதான். கரைச்சிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கணும். இதுலையே குழம்பு தூள் தேவையான அளவு சேர்த்து உப்பு போடணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த உப்பு பத்தாது, கொஞ்சம் உப்பு போடுங்க. இதுமாதிரி நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்தாச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்க பாருங்கள், இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்தமாரி தண்ணியாக தான் வச்சுக்கணும். வந்து ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, கிரேவி மாதிரி வைக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இது வந்து மூலிகை ரசம் தான், அது வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா காரம் வந்தனமாக நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க கறி நல்லா அருமையாக சூப்பராக வந்துவிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு தேவையான பக்குவமான பதம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாதம் சூடாக சாதம் சமைச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.